வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாட்டுக்கோழி பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நாட்டுக்கோழி பிஸ்னஸ் அப்படின்னா இப்போ நான் அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால தான் என்னோடய அனுபவத்தை வச்சு இந்த தொழில் பண்ணால் நல்ல வருமானம் கிடைக்குமா இல்லை அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நம்ம சேனல் நண்பர்கள் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம இந்த நாட்டுக்கோழி இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணை தொழிலில் இறங்கி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு முதல் சாய்ஸாக வந்து இதை கூட எடுத்து பண்ணலாம் ஏன்னால் ஒரு தொழிலுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த தொழில் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை வச்சுட்டு அடுத்த தொழிலுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம் ஸோ நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறனால தான் இது எல்லாத்தையுமே உங்களால் என்னால் உங்களுக்கு இதை எடுத்து சொல்ல முடியுது சரி வாங்க வீடியோ கொடுப்போம் ஸோ பொதுவாக சொல்லணும் அப்படின்னா நாட்டுக்கோழி பண்ண அப்படின்னாவே மெயினாக நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வளர்ப்பு கோழின்னு இருக்குது ஒரிஜினல் நாட்டு கோழின்னு இருக்குது ஸோ கோழிகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சிறுவடை பெருவடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடவெட்டு இருக்குது கிரிராஜா இருக்குது அதுக்கப்புறம் கைராலி இருக்குது கடக்நாத் இருக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃபேன்ஸி இருக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ கோழிங்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா அசில் கிராஸ் இருக்குது ஸோ அசில் கிராஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா அதிக சேல் இருக்கக்கூடியது ஒரு சில ஏரியாக்களில் அதே மாதிரி ஒரு சில ஏரியாக்களில் பார்த்திங்க அப்படின்னா சிறுவடிக்கு செம்ம சேல் இருக்குது அதே மாதிரி ஒரு சில ஏரியாக்களில் பார்த்திங்க அப்படின்னா பெருவடிக்கு செம்ம செயல் இருக்கு சரி என்னடா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சில சேல் இருக்குது அப்படின்னு சொல்கிறையே சரி அந்த இது எல்லாமே யாருக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஸோ பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு சிறுவடை தான் கரெக்ட் ஸோ ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு பெருவடை தான் கரெக்டு அப்படிங்கும்போது ஃபேமிலியை பொறுத்து தான் சிறுவடையாக பெருவடையோ அப்படிங்கிறது அவங்களுக்கு டிசைட் பண்ணுவாங்க அதனால் எந்த டைமிலுமே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே சேலாகிறது தான் அதனால் ஒரு சில இடங்கள் இந்த இடம் அந்த இடம் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது ஃபேமிலி ஸ்ட்ரென்த்தை பொறுத்து வாங்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அசில் கிராஸு ஸோ அசில் கிராஸுக்கும் வளர்ப்பு கோழிக்கும் என்ன வித்தியாசம் இதெல்லாம் பற்றி நிறைய பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நண்பா ஆனால் நான் ஓரளவுக்கு மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றின வீடியோக்கள் வந்து நம்மளோட புது சேனல் அதாவது உழைப்பு உயர்வு அப்படிங்கிற சேனலில் நான் போட்டிருக்கேன் ஸோ இதில் எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் இதில் சொல்கிறேன் உங்களுக்கு இதை பற்றி மேலும் எல்லாம் தெரியணும் அப்படின்னா அந்த சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் நான் அதில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இந்த அசில் கிராஸில் பார்த்திங்க அப்படின்னா விலையே ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் சேல் பண்ண முடியும் ஸோ இந்த வளர்ப்பு அந்த வளர்க்குற அந்த பீரியட் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த பீரியடு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நாட்டுக்கோழிகள் நீங்கள் வளர்க்குறதுக்கும் இதுக்கும் சேம் சேம் டேஸ் தான் பீரியட் தான் ஏன்னா இதெல்லாம் நாட்டுக்கோழி அசில் கிராஸ் அப்படின்னா நாட்டுக்கோழி அப்படிங்கிறது ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்கிறது நிறையா தோட்ட சைடில் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து மூக்கு வெட்டாமல் அழகாக பார்த்திங்கன்னா அடை வச்சு குஞ்சு பிடிச்சது தான் ஒரிஜினல் கோழின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரிஜினல் நாட்டுக்கோழிலேயே முட்டை இருக்குது பார்த்தீங்களா ஸோ அடை வைக்காமல் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கு பெட்ரோலை வச்சு கொடுப்பாங்க ஸோ அது அப்போ நாட்டுக்கோழி இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் நாட்டுக்கோழி தான் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க பட் ஒரிஜினலாக சொல்ல போகணும் அப்படின்னா நாட்டுக்கோழி அப்படிங்கிறது வளர்ப்பு கோழி நாட்டுக்கோழி அப்படின்றத எதுவுமே கிடையாது எல்லாமே ஒன்று தான் ஆனால் ஏன் அந்த மாதிரி வளர்ப்பு கோழி நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த மாதிரி தரம் வாரியாக பிரிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இப்போ உதாரணத்துக்கு எல்லா தோட்டத்து சைட்லேயும் கோழிகளை வளர்க்குறாங்க ஸோ அப்படி வளர்க்குற எல்லாருமே வந்து வீட்டில் ஒரு ஷெட் மாதிரியோ இல்லை நார்மலோ ஒரு கண்டிப்பாக ஒரு சின்ன ஷெடோ இது இருக்கும் அந்த மாதிரி ஷெட் மாதிரி போட்டு தான் வளர்க்குறாங்க ஆனால் அதை வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் ஷெட் மாதிரி போட்டு நிறையா குவான்டிட்டி வச்சு வளர்த்திங்க அப்படின்னா அதை வளர்ப்பு கோழின்றாங்க அது எதுக்கு அப்படின்னா இந்த கம்மியான குவான்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வளர்க்குறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அது பாட்டுக்கு மேய்ச்சலை போவும் கம்மியான தீவனம் கொடுத்தா போதும் அதனால அதுக்கு மேய்ச்சல் போகிறதுக்கு அதிக இடமும் தேவையில்ல ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வைக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த வளர்ப்பு கோழிங்கிறாங்க பார்த்திங்களா அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வளர்ப்பு கோழிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட்டுக்குள்ளேயே வச்சு தீவனம் மட்டுமே கொடுத்து மேய்ச்சலில் விடாமல் வளர்த்து எந்த ஒரு ஸ்ட்ரென்த்துமே இல்லாமல் தான் வளர்ப்பு கோழி ஏன்னா எந்த ஒரு ஸ்ட்ரென்த்துமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கறியில் வந்து எந்த ஒன்று எந்த ஒரு ஸ்ட்ரென்த்து இருக்காது ஏன்னா நம்ம எவ்வளோ தான் தீவனம் கொடுக்க முடியும் தீவனமே கொடுத்து கொடுத்து நமக்கு சொல்லப்போனால் அந்த தீவன செலவு தான் அதிகமாக வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் விலையும் அதிகமாக போகாது ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த ஷெட்டு கோழியை வச்சு வளர்க்குறனால அந்த வளர்ப்பு கோழின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன தான் ஒரிஜினல் கோழியவே கொண்டாந்து நிறையா முட்டை இப்போ கோழி வைக்கிற கோழி முட்டை வச்சு அதை வந்து நீங்கள் இங்கு பெட்டரில் பூரிச்சு அதை கொண்டு என்ன தான் வந்து நீங்கள் ஷெட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தாலும் இல்லை இது ஒரிஜினல் கோழி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டாங்க இதை நிறையா நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் வளர்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்குள்ளே வச்சு தான் வளர்ப்பு கோழின்னு மெயினை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கிராஸ் பிரீடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தா வளர்ப்பு கோழின்னு சொல்கிறாங்க சொல்லப்போனால் அந்த அடைவைச்ச கோழிங்கெல்லாம் நான் வளர்த்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அதையே பார்த்துட்டு வளர்ப்பு கோழின்னு சொல்லிட்டு போனாங்க அடவைச்ச கோழி தான் பியூர் ஒரிஜினலே நாட்டுக்கோழி ஸோ அதையவே வந்து என்ன சொல்கிறாங்க வளர்ப்பு கோழின்னு சொல்கிறாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த கோழிகளை வந்து கம்மியான விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த வளர்ப்பு கோழியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ரொம்ப கம்மி தான் ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட குவாண்டிட்டியை பொறுத்து அமையும் நீங்கள் வாங்குற அந்த சிக்ஸோட டேஸை பொறுத்து அமையும் இப்போ டே ஓல்டன் வாங்குறீங்கன்னா ரேட் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒன் மந்த்து அந்த மாதிரி வேக்சின்ஸ் எல்லாம் போட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும் ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் குவான்டிட்டி அது எல்லாமே பொறுத்து தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமைக்கும் ஸோ உங்களுக்கு மெயினாக வந்து ஷெட்டு போட்டிருக்கணும் இல்லை அப்படின்னாலும் நான் மேய்ச்சலில் வளர்க்குற அப்படிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மேய்ச்சலில் வளர்க்குற கோழிங்களுக்கு தான் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து நான் வளர்த்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதனால் மெயினாக மேய்ச்சல் மட்டுமே எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதனால் நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு நீங்கள் வளர்த்தாலும் நீங்கள் ஷெட்டு போட்டு நீங்கள் தீவனம் கொடுத்து எப்படி வளர்த்தாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட நல்ல குவாலிட்டியாக இருந்தால் கூட உங்ககிட்ட வளர்ப்பு கோழின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அது எல்லாத்தையும் மீறி நீங்கள் வந்து தரமாக நீங்கள் வளர்த்து காட்டுறதில் தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் எதுவுமே கிடையாது அந்த அசல் கிராஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய பண்ணையெல்லாம் வச்சுருக்காங்கல்ல ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசில் கிராஸ் கோழிகளை மூக்க வெட்டி அது வந்து நிறையா சேல் பண்ணுவாங்க கொஞ்ச நாள்லேயே அதை சேல் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த மூக்கு வெட்டுறது மூலிமா அது சீக்கிரமாக தீவனம் நிறைய சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி தீவனம் நிறைய சாப்பிடும்போது நமக்கு தீவன செலவு அதிகமாக ஆகும் ஏன்னா மூக்கு வெட்டிட்டு அது தீவனம் அதிகமாக எடுத்துக்கும் தீவனம் அதிகமாக எடுக்கும்போது சீக்கிரம் வெயிட்டு போட்டுரும் சீக்கிரம் வெயிட்டு போட்டுருச்சு அப்படின்னு சீக்கிரம் நம்ம சேல் பண்ணலாம் ஆனால் அது வந்து ரொம்ப கம்மியான தான் எடுப்பாங்க ஆக மொத்தம் நம்ம தீவனம் வாங்குறது அதுக்கப்புறம் சேல் பண்ணுறது இது எல்லா கணக்கிலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் தான் முன்னே பண்ண வரும் தவிர அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை மேக்ஸிமம் வந்து நீங்கள் தீவனமும் கொடுக்கணும் அதே மாதிரி மேய்ச்சல்லையும் மெயினாக கொடுங்க இல்லை அப்படின்னா தீவனம் கொடுக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் மேய்ச்செல்லையே நீங்கள் வளர்க்குற மாதிரி இருந்தாலும் சூப்பராக இருக்கும் பட் உங்களுக்கு டைம் எடுக்கும் ஏன்னா இப்போ ஒவ்வொரு ரகத்தை பொறுத்து தான் வெயிட்டு ஏறும் இப்போ சிறுவடையாக இருந்தால் நீங்கள் ஏழு மாதம் தான் ஏழு மாதம் ஆறு மாதம் தான் உங்களுக்கு ஒரு கிலோவே வரும் இதுவே பெருவடையாக இருந்தால் பெருவடை பெருஞ்சாதியாக இருந்தால் உங்களுக்கு மூணு மாதம் சாரி ஏழு மாதம் நீங்கள்லாம் வர வளர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணு கிலோ மூன்றரை கிலோ அழகா வரும் என நான் வளர்த்துருக்கேன் எனக்கு தெரியும் அதனால தான் சொல்றேன் நீங்க சூஸ் பண்ற ரகத்தை பொறுத்துதே எல்லாமே அமையும் ஆனால் நாட்டுக்கோழி வளர்ப்பில் நல்லா வருமானம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிங்க மாதிரி போடுங்க பேட்ச் வைஸாக பிடிங்க இப்போ இந்த மாதம் ஒரு பேட்ச் எடுக்கிறீங்க அடுத்த மாதம் இன்னொரு பேட்ச் எடுக்கணும் அதுக்கடுத்த மாதம் இன்னொரு பேட்ச் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து வரிசையாக நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேட்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா கடைசியாக ஒரு அஞ்சாவது பேட்சாக ஒரு ஆறாவது பேச்சோ நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகினா ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து உங்களுக்கு ரெடியாக சேலிங் இருக்கும் ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் உங்களோடய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து அதை சேல் பண்ணி அதிலிருந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எடுங்க ப்ராஃபிட்டே எடுங்க ஸோ ப்ராஃபிட்டை எடுத்து உங்களோட பேக்கப்பாக வைங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைங்க ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் இதை வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் தொழில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அதே மாதிரி கம்மியான ரேட்டுக்கு எப்போவுமே கொடுக்காதீங்க விலையை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கோழியோடய குவாலிட்டியை வந்து குறைச்சி தான் பேசுவாங்க நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் கான்ஃபிடெண்ட்டாக இருந்து இது ப்யூர் ஒரிஜினல் தான் இது வந்து நான் மேய்ச்சல் முறையில் வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களோட குவாலிட்டி வந்து எடுத்து சொல்லுங்கள் விருப்பம் இருக்கிறவங்க வாங்கட்டும் வாங்காதவங்க போய்கிட்டே இருக்கட்டும் பட் இந்த தொழிலில் நாம் லாஸ் ஆகக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்கள் கூலி மெயின்டெனன்ஸ் சார்ஜு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க குறைந்த பட்சம் வச்சாவே உங்களுக்கு இந்த தொழில் மூலிமா ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா பேட்ச் வைஸாக நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இருபதுலேருந்து ஒரு நாற்பதுக்குள்ளே அழகாக நீங்கள் வந்து இன்கம் எடுக்க முடியும் நூறு கோழிகள்லேருந்து ஸோ அந்த நூறு கோழிகள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம சேத்தாம தான் சொல்லியிருக்கேன் நூறு கோழியிலே இன்வெஸ்ட்மெண்ட்டை சேர்த்தாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறது மூலியமாகவே இருபதுலேருந்து நாற்பது வரைக்கும் உங்களுக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது தனி இன்வெஸ்ட்மெண்ட்டு தனியாக கிடைச்சிடும் ஸோ உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்னா இதே பேட்ச் வைஸாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஏர்னிங் பண்ண முடியும் ஆனால் பேட்ச் வைஸாக பண்ணால் மட்டும்தான் இப்போ நான் சொன்ன ஏர்னிங் அப்படிங்கிறது வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஆனால் இப்போ நான் சொன்னதையே வச்சுட்டு எல்லா மாதமே எதிர்பார்க்குன்னு நினைக்காதீங்க எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கும் ஆனால் நம்ம ஸ்டாண்டர்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் மூலிமா கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே நம்ம கன்ஃபார்ம் வாங்கலாம் அப்படிங்கிறது இந்த தொழில் மூலிமா எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ நான் வந்து சில்லறையாகவும் அதிகமாக கொடுப்பேன் சில்லறையாக தான் அதிகமாக கொடுப்பேன் பேட்ச் வைஸாக பார்த்தீங்கன்னா பேட்ச் நான் அதிகமாக சேல் பண்ணுறதே கிடையாது நான் பொதுவாக நான் மெயினாக நான் பண்ணுறது சில்லறையாக தான் கொடுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோழி இருபது கோழி அந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு இருபது இந்த மாதிரி அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் நான் கொடுப்பேன் மேக்ஸிமம் வந்து அஞ்சு கோழி பத்து கோழி அப்படிங்கிறது அடிக்கடி நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த செலவு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் ஒரு டைம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய லாபம் வரும் ஒரு டைம் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வரும் ஒரு டைம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய தீவன சார்ஜ் வரும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுமே வந்து நான் ஒவ்வொரு இதுக்கு நான் கால்குலேட் பண்ணி எடுக்கிறனால தான் என்னால் வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியுது ஸோ நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு மோட்டிவேஷனில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதே பிளானோடு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஸோ நாட்டுக்கோழி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான அருமையான பிஸ்னஸ் ஸோ தயங்காமல் பண்ணுங்கள் இதை பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்மளோட அந்த சேனலில் போய்ட்டு உழைப்பே உயர்வு அப்படிங்கிற ஒரு சேனலில் போயிட்டு இதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் அதில் நான் மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழி பிஸ்னஸ் வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு வந்து நான் மறுபடியும் பழைய மாதிரி தொழில்கள் பற்றி பேச ஆரம்பிக்கலான் இருக்கேன் ஸோ இத்தனை நாள் நான் வீடியோஸ் போடாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் கண்டிவுவாக நான் வந்து வீடியோஸ் கொடுக்க பார்க்குறேன் முயற்சி பண்ணுறேன் நான் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ நான் உங்களை செஞ்சுக்கிறேன்